டயபெட்டிக் செஞ்சுரி அப்படின்னு வந்து பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க இல்லைங்க. அதாவது வந்து இந்த வந்து சுகராகத்தே இருக்குது எல்லாத்துக்கு, இத்தனாவது வருஷத்தில் இப்படி எல்லாத்துக்குமே வந்துரு, இங்கே இருக்கும் பிரச்சனைகள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள், தீர்வுகளுக்கு உண்டான பொருள் உற்பத்தி. மனுஷன் வந்து வாழ்க்கையில் ஒரே தாட்டு தான் சாகணும், டெய்லியும் சாகக்கூடாதுங்க. முக்கியாதுங்க, இது வந்து அவங்களே பறித்து 500 ரூபாய்க்கு விற்பாங்க, இதனுடைய விலையெல்லாம் ஒன்றும் 1000 ரூபாய்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதையெல்லாம் நட்டு வளர்த்துனா இதுக்கு வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த 100 ரூபா அனைவருக்கும் வணக்கம். இப்போ முக்கியமான ஒரு நாவல் பழத்தை பற்றி பார்க்க போகிறேங்க. சாரும் இந்த நேரத்தில் வந்துட்டார், அன்னூர் புளியம்பட்டி சாரோட ஊர், பேர் வந்து சவுந்தரராஜன். வணக்கங்க சார். வணக்கம். வணக்கம். இவங்களுக்கு என்னன்னு சொன்னார்னா, சுகர் இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்கு வந்து முக்கியமான பழம் நாவல் பழம். நாவல் பழத்தை டச் பண்ணாமல் சுகர் இல்லாமல் சரி பண்ண முடியாதுங்க. அதாவது வந்து இதை டயபெட்டிக் செஞ்சுரி அப்படின்னு வந்து பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க இல்லைங்க. அதாவது வந்து இந்த வந்து சுகராகத்தே இருக்குது எல்லாத்துக்கு, இத்தனாவது வருஷத்தில் இப்படி எல்லாத்துக்குமே வந்துரு, 100 வந்து 70 பேர் சுகரோட தான் இருப்பாங்க இந்தியாவில் அப்படின்னா, அப்போ நம்ம இதுவும் ஒரு வாருதேனுங்க, இதுவும் ஒரு போகிறது. அப்போ நம்மளாம் இருக்கிறது எதுக்கு, அப்படி விட்டுட்டு போயிட முடியாது இல்லைங்க. எத்தனையோ போராடித்தே வெண்ணில் முடிஞ்சிருக்குதுன்னா அப்புறம் இதுக்குமே சவுண்ட் இல்லாமல் இல்லை, வேர்வோடு அறுத்துடலாங்க. சுகர் இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தால் அப்புறம் இன்னும் எத்தனை பிரச்சனையும் சந்திக்க போகிறோம். அதனாலங்க சார், இதில் வந்து இந்த நாவல் பழம் வந்து முக்கியமான பழங்களாக இருக்குங்க. நாவல் பழம் வந்து சுகரை வந்து வேரோடு அறுத்துரு. இதை பல பேர்த்துக்கெல்லாம் இதில் என்னென்னமோ செஞ்செல்லாம் கொடுத்து ரெடியாக பண்ணி விட்டுனுங்க, ஒன்றுமே இல்லாமல் சரியாயிரு. ஆனால் இது வரைக்கும் இந்த பழத்தை வந்து மார்க்கெட்டில் எங்கேயும் பார்த்ததில்லை. ஒன்று, நாவல் பழங்கிறது சுகருக்கு சாப்பிட்றது தான், நாவல் பப்பாளி கொய்யா அதான் முக்கியமாக சாப்பிடணும், சாப்பாடு விடா அப்படிங்கிறத கான்செப்டில் தான் போயிட்டுருக்கு எல்லாருமே. என்னோடய வயசுக்கும் நான் கேட்ட அளவுக்கு எல்லா வைத்தியங்களும் அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் இது என்ன இந்த பழம் இந்த மாதிரி இருக்குங்கும் போது விசாரிக்கும் போது தான் இவர் சொல்கிறாரு, இது குறுநாவல் பழம், இது வந்து சுகருக்கு ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது. ஆனால் இது விளைச்சல் வந்து இங்கே வந்து எங்கே இல்லை வெளியே. அதே மாதிரி இந்த பழம் வந்து வெளியே எங்கேயும் வியாபாரத்துக்கும் வர்றதில்லை. ஏன்னா இது வந்து அரிதான ஒரு நாவல் பழம். இது வந்து கிடைக்கிறதுனா ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் தான் பொறிக்க முடியும். ஆனால் இது வந்து பெருசாக பொறிச்சு வியாபாரம் பண்ண முடியாதுங்கிறதுனால யாரும் வியாபாரம் பண்ணுறதில்ல. ஆனால் இதனோட மருத்துவ குணம் என்னங்கிறது இப்போ தான் நான் இவர் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நான் என்னை பொறுத்தளவுக்கு வந்து சுகருக்கு வந்து நாட்டு வைத்தியம் அப்படிங்கிறத விட நம்ம உணவு உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் உணவு கட்டுப்பாட்டில் தான் இருந்துகிட்ருக்கும்போது தான் இந்த கொய்யா பப்பளி எல்லாம் சாப்பிட்ருந்தேன். இப்போ இந்த நாவல் பழத்தை கேள்விப்பட்டோன்னே அப்போ இதுக்குண்டான வைத்தியத்தை எப்படி பண்ணுறது, எங்கே கிடைக்கி, எப்படி வாங்க முடியும், இதெல்லாம் கேட்டுட்ருக்கிறேன் நான் இங்கே அவர்கள் சாருக்கிட்ட. அதனால் இதில் வந்து எனக்கு முழு உடன்பாடு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக குணமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் கேட்டுட்ருக்கிறேன். இது எப்படி கிடைக்கி, எவ்வளோ நாள் ஆகும் இந்த சாப்பிட்டா இது. எனக்கு சாப்பிட்றதுனால வந்து வேறு சைடு எஃபெக்ட் யாருக்கும் ஒன்றும் வரப்போகிறதில்ல, பல வகை தான். அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற இதில் நான் கேட்டுட்ருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக எனக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது என்னோடய வயசுக்கும். எனக்கு வயசு 70 ஆச்சு, இருந்தாலும் நான் இந்த வைத்தியத்தில் கண்டிப்பாக எனக்கு ஒரு பரிபூர்ண குணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். குணங்கிறது ஒரு சர்க்கரைங்கிறது ஒரு நோயின்னு சொல்ல வரல, சர்க்கரை நோய் இருக்கும்போது மற்ற பாகங்களெல்லாம் பாதிக்கு அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் தத்துவத்தை படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா சுகர் வந்தால் கிட்னி லிவர் ஹார்ட்டு இதெல்லாம் வந்து பாதிக்கும், ஏன்னா இதெல்லாம் ரத்தத்தில் இருக்கிறது தானே அப்படிங்கிற இதில் மற்ற இது வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதான் அப்படிங்கிற கான்செப்டில் தான் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான் நான் இப்போ வைத்திய முறையை கேட்டுட்ருக்கிறேன். அதை பற்றி சொல்லுவாருங்க.
அதாங்க சார், இந்த நூற்றாண்டே வந்து டயபெட்டிக் செஞ்சுரி அப்படி இருக்கிறதுனால இதுக்கு எதிராக வந்து வேலை செய்யக்கூடிய பழங்கள் விலை கம்மியாகவே ஆகாது. நேற்று கூட வந்து ஒருத்தர் வந்துட்டு போனாருங்க பவானியிலிருந்து, அவருக்கும் உங்கள் வயசு இருக்குது, அவருக்கும் சுகர்னார். எப்படி மோகன்ராஜ் இது எது எது போகும்னு உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னா, இங்கே என்ன பிரச்சனை இருக்குதோ இங்கே இருக்கும் பிரச்சனைகள், பிரச்சனைக்குண்டான தீர்வுகள், தீர்வுகளுக்குண்டான பொருள் உற்பத்தி அப்படி பண்ணணும் இல்லைங்க. அதுக்கு தான் டிமாண்ட் இருக்குது. நாவல் பழம் விலையே குறையாது. இப்போ 200 ரூபாய்க்கே ஏன் விற்றுட்டே இருக்குது? இந்த கொடுக்காப்புளி வந்து 400 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு ஏன் விற்குதுன்னா, அது டாக்டரே வந்துங்க இப்போது சுகர் பேஷண்ட்டு போயாச்சுன்னா சில பழங்களை சாப்பிடவே வேண்டான்றாங்க. மாம்பழ பலாப்பழம் விற்காததுக்கு காரணமும் அதுதாங்க. ஏன்னா பாதி பேர்த்துக்கு சுகர் இருக்குது, அவங்க வந்து மாப்பழ வாழையெல்லாம் சாப்பிட முடியறதில்ல. அவங்களுக்கு வந்து மெயினான பழம் நாவலுங்க, கொடுக்காப்புளி, கொய்யாப்பழம், பப்பாளி. அப்போ இந்த மாதிரி பொருட்களை உற்பத்தி செஞ்சதுன்னா இது தேவை இருக்குது. அதே மாதிரி இது 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கெல்லாம் விற்க முடியுமாங்கிறது தெரியாது. எதிர்காலத்தினுடைய தேவை அதிகமாக இருக்குது. இதை அப்போ தான் நம்ம பொழைக்குவோம். அப்படி தான் எனக்கு சொல்லணும். இப்போ டிமாண்ட் இருக்குமுன்னு கே வந்து இப்போ நகாப்பழம் எடுத்துட்டிங்கன்னா சரிங்க, வெளியே விற்கிறது வந்து ஹைப்ரிட்டு, அதில் வந்து பெரிய அளவுக்கு இந்த இதெல்லாம் கட்டுப்படுத்துமாங்கிறது தெரியல. ஆமாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நாட்டு ரக இது. நீங்கள் நகாப்பழம் பெருசாக இருந்தாலும், பெருசாக இருக்குன்னாலும் ரொம்ப சாப்பிட்டா சரியாக போங்கிற எண்ணத்தில் அது சரியாகமாக தெரியல. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதனோட கட்டுப்பாடு நல்லா இருக்கும். அது என்னங்கன்னா, நம்ம லோக்கல் வெரைட்டி வந்து இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு இருக்குங்க. இந்த நாவல் பழம் வந்து இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு இருக்குங்க. லைட்டான ஒரு கசப்பு இருக்குது. அதுதான் இதனுடைய இருக்கிறதுலையே மருத்துவ குணம் அதிகம். மருத்துவ குணம்ங்கிறதே 6 சுவைதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. 6 சுவைதான் மருந்து. அந்த சுவை தானே மருந்துங்க. சுவையை அதாவது வந்து தொண்டைக்கு கீழே வந்து எதையுமே இறக்காமையே நாக்கில் சுரக்கக்கூடிய சுரப்பிகள், இந்த ஒன்று டச் பண்ணோம்னா ஒன்று சுரக்க முடியலங்க, அப்படியே நோயை ரெடி பண்ண முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்போ நம்ம வந்து கண்டதையெல்லாம் எடுத்து வாயில் வச்சாச்சுனாலும் உள்ள வெவ்வேறு சுரப்பிகள் சுரந்து மட்டும் இல்லை. சரிங்க, சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவை வந்து நல்லா மென்னிட்டே இருந்தோம்னா இது வந்து ரொம்ப சுரக்கும். இல்லைங்கன்னா அது தவறான ஒரு கருத்தும். அதாவது வந்துங்க, ஆர்கானிக்கில் விளையாமல் ரசாயன உரங்கள் போட்டு விளைய வச்சதை 1000 தாட்டு மென்று சாப்பிட்டாலும் அது செரிக்காதுங்க. ஹைப்ரிடை வந்து உடம்பு செரிக்கிறது இல்லை. அதாவது மலம் வெளியேறதுங்கிறது வேறைங்க. மலம் வெளியேறிடுதுனாலே நம்ம செரிமானம் ஆகிடுதுன்னு நினச்சிக்கிறோம். அதாவது வந்து இந்த நாவல் பழத்தை எடுத்து சாப்பிட்டோம்னு வைங்க, இந்த நாவல் பழமாகவே மோசனில் வர முடியாது. கழிவாக மாற்றித்தான் வெளியே அனுப்பு. ஆனால் நம்ம உடம்புக்கு வந்து சத்தோ மருத்துவ குணமோ கிடைக்காது. ரசாயன உரத்தில் விளைஞ்சதுங்க ஹைப்ரிட் வெரைட்டியும். நாற்றகத்தையும் மட்டும்தான் உடம்பு எடுத்துக்கு. மனுஷன் வந்து வருஷம் 10-20 ஹைப்ரிட் கண்டுபிடிச்சு விட்டுட்டே இருப்போம். அதையெல்லாம் உடம்பு சரிக்குங்களா? மனிதன் உருவாவதற்கு முன்னால் எதுவெல்லாம் உருவாக இருந்ததோ அது மட்டும்தான் மனிதன் செரிப்பான். மனுஷன் உடம்பு செரிக்கு 284,000 செல்லுங்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூபா வடிவேல் சொல்கிற மாதிரி உள்ள கிளர்ச்சியை தொடங்குச்சுன்னா மெண்டல் ஆயிடுவோம் நம்ம. நம்ம ஒரு ஆளெல்லாம் இல்லைங்க, 284,000 மோகன்ராஜ் உள்ளே இருக்குது. அதை ஒவ்வொன்றும் ரூபம் எடுத்துருந்துன்னு வைங்க, அப்போ ஒன்றும் அடக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி வேணும், ஒவ்வொரு மருத்துவ குணம் வேணும். அதெல்லாம் வந்து நாட்டு ரகங்களில் மட்டும்தான் இருக்குது. அதனுடைய கிளர்ச்சி தான் பிரஷராகவும் சுகராகவும் தைராய்டாகவும் இன்னும் பல் கேன்சர் வரைக்கும் வர்றது அந்த கிளர்ச்சி தாங்க. அப்போ எல்லா இதையுமே ஆசுவாசப்படுத்தணும். அது முதல்ல உணவில் முடிய, அடுத்ததில் வந்து உணவு தான் முடிய இல்லை, அடுத்தது வந்து சில மெடிடேஷன் யோக முறைகளும் இருக்குது. என்ன போகணுனால முதல்ல வந்து உணவு தான் பேசிக்குங்க. அப்போ உணவில் வந்து மாற்றம் கொண்டு வந்தால் தான் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். இந்த குறுநாவல் பழம் தான் இருக்கிறதுலையே மருத்துவ குணம் அதிகமான பழமுங்க. இதுக்கு மேலே வந்து வெண்ணாவல் பழத்தை சொல்லப்படுதுங்க, அதையும் தொலாவிட்டுருக்குற அது கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அது எப்படின்னா, வெண்ணாவல் மரத்தில் அரைக்காயாக இருக்கையிலேயே குருவிதுன்னு போட்டு போயிடுதுங்க. அரைக்காயவே தின்றுது, முழுசாக இருக்க விடுறதில்லை. காலத்தில் பார்த்தோம்னா எந்த பறவைக்கு என்ன நோய் வருது? இல்லை அதுக்கெல்லாம் வராதுங்க. 4448 நோய் மனுஷனுக்கு தானுங்க, மற்ற எல்லா உயிரினத்துக்கும் வெறும் 48 சாப்பிடுது. இல்லை வெறும் 48 நோய் தானுங்க அதுக்கெல்லாம். அப்படித்தான் சித்த மருத்துவம் சொல்லுதுங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் 4448 நோய். அதில் முக்கால்வாசி பித்த நோய்கள் தான். பித்த நோய்கள் பூராமல் உணவு சார்ந்தே தான் இருக்குதுங்க. அதுக்கு துவர்ப்பு சுவை இருக்கிறத சாப்பிட்டா தான் சரியாகும்.
டிபட்டிக் செஞ்சுரி அப்படிங்கிறத வெல்லணும்னா அதில் நாவல் பழம் ரொம்ப முக்கியம். இந்த நாவல் பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்தா பொடுசாகத்தே இருக்குது. இன்றைக்கி இதனுடைய ரேட்டு கிலோ 500 ரூபாங்க. பறிக்கிற இடத்துல 500 ரூபா. இதில் வேறு வியாபாரிகிட்டெல்லாம் போகாதுங்க, அவங்களே பறித்து விற்காத இல்லை விற்காதுங்க. இது வந்து அவங்களே பறித்து 500 ரூபாய்க்கு விற்பாங்க. இதனுடைய விலையெல்லாம் ஒன்றும் 1000 ரூபாய்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையெல்லாம் நட்டு வளர்த்துனா இதுக்கு வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த 100 ரூபா இது மார்க்கெட்டில் விற்கலைனா இது அப்போ மருந்து தயாரிக்கிறதுக்காக போகுதுங்களா? அப்போ இல்லைங்கண்ணா, அதுவுமே பொறிச்சு கொடுக்குற கால் இல்லைங்க. மருந்து ஆயுர்வேதிக் சித்த மருத்துவர்கள் இதில் தயாரித்தாலும் தயாரிப்பாங்க, தெரியல எப்படின்னு. ஆனால் வந்து இது பயங்கர பவரானது. இந்த நாவல் மரத்தையும் ஒன்று ரெண்டு நட்டு வைக்கணுங்க. இது வந்து சின்னதாக தான் இருக்குங்க, ரொம்ப பொடுசு. இந்த வந்து வேப்பங்கொட்டை சோடு கூட இல்லை, அதை விட சிறுசு. ஆனால் வந்து சரியான மருத்துவ குணம். மனுஷன் வந்து வாழ்க்கையில் ஒரே தாட்டு தான் சாகணும், டெய்லியும் சாகக்கூடாதுங்க. எதுக்கு எடுத்தாலும் போய் அந்த ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்க, ஏனோ மனிதன் பிறந்து விட்டான் அவன் தானே மரம்போல் வளர்ந்து விட்டான், எதற்கு மச்சம் எதற்கு மையம் எதிர்த்த எடுத்ததற்கெல்லாம் வாடுகிறான், தன் ஆறாம் அறிவை தேரா அறிவாய் அவனும் வெளியில் விட்டு விட்டான். பிபி சீனிவாஸ் பாடல், செமினி கணேசன் படம், என்ன படம்னு தெரியல, அதை போட்டு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி நம்ம ஆறாவது அறிவு நம்மக்கிட்டேருந்து போய் வெகு நாள் ஆகி போச்சுங்க. மனிதன் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பலம் இருக்குது இல்லைங்க. எறும்புக்கு கூட்டம் பலம், தேனீக்கு கூட்டம் பலம், யானைக்கு தும்பிக்கை பலம், மனிதனுக்கு நம்பிக்கையெல்லாம் பலம் இல்லைங்க, அறிவு தான் பலம். ரெண்டே மூலதனம் தான் மனுஷங்கிட்ட இருக்கிறது, ஒன்று உழைப்பு மூலதனம், இன்னொன்று அறிவு மூலதனம். அந்த அறிவு நம்மக்கிட்டேருந்து போயிட்டு இன்றைக்கி வந்து எப்படி திருடலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி அவனுக்கு டிமிக்கி கொடுத்துடலாம், இந்த அறிவு தான் வந்து எல்லாத்துக்கும் அதிகமாக போயிடுதுங்க. இயற்கையான அறிவு நம்மக்கிட்டேருந்து போனதுனால தான் 4448 நோயும் வாட்டி வளவெடுக்குது. பறவை மற்ற விலங்குகள்லாம் வந்து 48 நோயோடு முடிஞ்சுக்குது. ஏதாவது குருவி சேர்த்து நம்ம பார்த்துருக்குறோம்ங்களா? உடம்புக்கு சரியில்லாமல் உட்காந்துருந்ததை பார்த்துருக்குறோம்ங்களா? எங்கே பிறகுது எங்கே இறக்குது போகுதா? அதனால் வந்துங்க மனுஷன் வந்து அன்னாடும் செத்துட்டு இருக்கிறானுங்க. யாரும் அப்படி பயப்படாதீங்க. ஆனால் அசால்ட்டாம இருக்கக்கூடாது. நாவல் பழம், கொய்யாப்பழம், கொடுக்காப்புளி, மாதுளை இதெல்லாம் நாட்டுரகத்தில் சாப்பிட்டீங்கன்னா எல்லா நோயையும் வென்றலாம். தெற்கு மாவட்டத்துக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது என்னென்னா, கொடுக்காப்புளி ரகங்களை அதிகமாக நடுங்கள். கொடுக்காப்புளி வந்து உலகளாவிய எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்குதுங்க. கிலோ 500 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்குது. நிறைய தென் மாவட்டங்களில் பூரா சீமக்கருவாவில் முள் முளைச்சி கிடக்கிற காட்டிலெல்லாம் கொடுக்காப்புளி அருமையாக வரும். இது இதில் வந்து விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆரிஜின் மட்டும்தான், மோனோபாலிங்கவுங்க, அந்த பகுதியிலையும் மட்டும்தான் கொடுக்காப்புளி இனிக்கும். இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை பகிர்வோம். நாவல் பழத்தை எடுத்து சாப்பிடுங்க. மனுஷன்னா ஒரே தாட்டுத்தான் ஜாகணும், ஆக்சிடென்ட் ஆகி ஜாகலாம், பாம்பு கடிச்சு ஜாகலாம், சுகர் வந்துடுது அன்னாட, அதை நினச்சி சாக தேவையில்லை. இதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார்.